யாரா நீ? நான் ஏண்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்பட்றோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்பட்றவங்க நான். இந்த ராஜலட்சுமி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த இடையில நீங்கள் பார்க்கறது டிஎம் பிசி குரூப் டூ டூ எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட பேருக்கு வந்து அளிக்கிறாங்க. என்னென்ன நடக்குது ஒன்றும் பொருளான கொஷின் சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தமிழ் எடுக்கலாம் இல்லை இங்கிலீஷ் எடுக்கலாம். ரைட்டாக இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, ஜென்ரல் தமிழ் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாகவும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஈஸியாகவும் இருக்குன்ற மாதிரி நிறைய கருத்து வந்திருக்கு. இதை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது ஏன் இப்படி நடந்திருக்கு, இதை பற்றி ஏன் யாருமே பேசலை அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்னோட ஒப்பீனியன் நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. ஓகேங்களா? நான் இதை கேள்வி கேட்கலன்னு நினைக்காதீங்க. ஏன் இத்தனை நாள் கழிச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ தான் ஃப்ரீயானேன். பசங்கள் கோட்டல் எக்ஸாம் போய்ட்டு நம்ம டியூஷன் சென்டர் அனுப்பிச்சிருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ அது ஃபுல்லாக அப்படி போயிட்டுருக்கு. நான் இப்போ தான் ரீசெண்டாக ஃபுல் கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஒரு விஷயம், கண்டிப்பாக ரெண்டுமே நல்லா இருக்கிறது தான். ஐ மீன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? கொஷின் பேப்பர் நல்லா இருக்கணும். தட் மீன்ஸ் எப்படின்னாக்கா ஈக்குவலாக இருக்கணும். இவன் எவ்வளோ டஃப் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ டஃப்பாக இருக்கணும். புரியுதா? அதுக்காக இவனுக்கு ஈஸியாகவும் அவனுக்கு டஃப்பாகவும் அப்படி பண்ணி இவங்களை அடிச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி இருந்தாலும் தப்பு தான். ரைட்டாக என்ன கேட்குறேன்னா, ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது ஜென்ரல் இங்கிலீஷில் இந்தமாரி கொஷின் கேட்டோன்னா, இது ட்ரிக்கியாக கேட்டோன்னா அது கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி தமிழில் வந்து கொஷின் கேட்குறோம்னாக்கா இந்தமாரி கேட்டோன்னா இது டஃப்பாக இருக்கும், இது ஈஸி கொஸ்டின், இது டைரக்ட் கொஸ்டின். புரியுதுங்களா? இது வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வைக்கும், இது ரொம்ப நேரம் டைம் கன்சியூம் பண்ணும் இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 100 கொஷினில் ஒரு 70 கொஷின்னு ஈஸியாக கொடுக்குறீங்கன்னா, ரிமைனிங் 30 கொஷினில் ஒரு 15 கொஷின் டஃப்பாக கேட்குறேன், ரொம்ப யோசிக்க போகிறேன் அப்படின்னா தமிழ்லையும் அப்படி தான் இருக்கணும், இங்கிலீஷ்லையும் அப்படி தான் இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும். புரியுதுங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷே வேணான்னு சொல்கிறத விட ஜென்ரல் இங்கிலீஷை தான் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும். அதுதான் முக்கியம். ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான படிச்சுட்டு அவன் வந்து அவனும் அதுக்கான டஃப் அனுபவிக்கட்டும். அதுக்காக ஜெர்னலிஸ்ட் ரிமூவ் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள் இது பண்ணுங்க சொல்கிறேன், வேஸ்ட் ஆஃப் டைம். கொஷின் பேப்பர் செட் பண்ணவங்க மேலானால் மிஸ்டேக் சொல்லலாம். இதை வந்து டிஎம்பிசி கண்டிப்பாக கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ், இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கிறாதீங்க. நெக்ஸ்ட் டைம் இனி வர கொஷின் பேப்பர்ஸில் தயவு செஞ்சு இந்தமாரி எதுவும் ஒரு பார்ஷியாலிட்டி இஷ்யூஸ் வெளில வந்துடக்கூடாது. இது பார்ஷியாலிட்டி மாரி தானே இருக்குது. புரியுதுங்களா? எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, ஜென்ரல் தமிழ் ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து 95 போடுறாங்கன்னா அதுக்கான உழைப்பு அவங்க போட்டிருக்காங்க, சும்மா ஒன்றும் ஈஸி கிடையாது இல்லை. ஸோ அதனால் ஈக்குவலாக கொடுங்க. நான் இங்கே இலக்கியத்துலேருந்து ரொம்ப டெப்த்தாக கேட்பேன்னு சொல்லிட்டு போயிட்டு பசங்களை சாப்பிடிக்கிறதும் தப்பு தான். ரைட்டுங்களா? அப்போ அதேமாரி இங்கிலீஷ்லையும் கேட்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான். ஸோ அதேமாரி ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் புரியுது. கொஷின் பேப்பர் டஃப் லெவல் மாற்றும் போது அதோடய இம்பேக்ட் நிறைய இருக்கும் தான். ஆனால் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஈக்குவல் லிட்டேஜில் நார்மலாக ஈக்குவல் பண்ணிட்டு ஜிஎஸ் காமில் தான் கேட்க போகிறீங்க. ரெண்டு பேருக்கு உள்ளாக தான் இருக்க போகுது. கொஷின் பேப்பர் மிஸ்டேக்ஸ் இருந்தால் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருந்தாலே போதும் எங்களுக்கு. சரிங்களா? அதேமாரி இந்த ஜென்ரல் தமிழே வேணாம், ரீஜினல் ஐ மீன் தமிழ்நாடுனா ரீஜினல் எக்ஸாம் தான் வைக்கும் கேட்பீங்க. நான் இன்னுமே சொல்கிறேன், யூபிஎஸ்சிக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், அதில் நான் சொல்ல ஒரு ஒன்று தான், கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் இருக்கும் ஹிந்தியில் இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த கொஷின் பேப்பர் ஒரு வேளை எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் கேட்குறேன், உங்களுக்காக தாங்க. நீங்கள் நம்ம பேசுகிறீங்க இந்த இடத்துல, நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக கூவிட்டுருக்கடா இல்லை நீ ஜென்ரல் தமிழுக்காக பேசிகிட்ருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் வருஷம் சொல்கிறேன், எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க, தமிழ்நாடு எக்ஸாம் பற்றி தான் யோசிக்கிறீங்க, யூபிஎஸ்சியில் ஒரு மேட்ரு இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். யூபிஎஸ்சி எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. நான் ரொம்ப நாளாக நான் பேசுகிற விஷயம்லாம் சொல்லியிருக்கேன், ஏன் கொஷின் பேப்பர் ரீஜனல் லாங்குவேஜஸில் இல்லை எப்படி கேட்டிருக்கேன்னா, இங்கிலீஷ் ஹிந்தின்னு வச்சுருக்கீங்கல்ல ரைட்டாக, அதேமாரி இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் இங்கிலீஷ் தெலுங்கு அதுமாரி கொஷின் பேப்பர் செட் பண்ணுங்கள். அந்தந்த ரீஜனில் வரவங்க அதை அதை அப்ளை பண்ணிட்டு அதுமாரி உள்ளே வரட்டும். காமன் லாங்குவேஜ் எல்லாருக்கும் இங்கிலீஷ் இருந்தால் போதும். அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும் வைங்க, ஹிந்தியில் வைக்காதீங்க, இங்கிலீஷில் மட்டுமே வைங்க, எல்லாருமே ஒரே இதாக ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் மாட்ட மாட்டேன், அங்கே இருக்க தெலுங்கு பீப்பிள்ஸ் அங்கே மாட்டோம். அதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பேசினா தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே உட்காந்து அடிச்சிக்கிட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மண்டையை போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்காதிங்க. யார் மேலே மிஸ்டேக்கோ அவங்க மேலே கோவப்படணும். புரியுதா? கொஷின் பேப்பர் சரி இல்லையா, கொஷின் பேப்பரில் டஃப் லெவல் சரி இல்லையா, அவங்கள்ட்ட கோவப்படணும்.
கவர்மெண்ட் மேலே போய் கேட்கணும், கேள்வி கேட்கணும். ஏன் இந்த மாதிரி இருக்குது க்வெஸ்சன்ஸ்? ஜஸ்டிஸ் ஃபார் குரூப் ஃபோர் கேட்குறோம், குரூப் ஃபோர் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண கேட்குறோம், அதேமாரி இதெல்லாம் கேட்கணும். ஏங்க இந்த மாதிரி க்வெஸ்சன் செட் பண்ணிருக்கீங்க? ஒரு காமனான ஒரு எக்ஸாமு, இதில் ஏன் இவ்வளோ டஃப்னஸ், அதில் ஏன் டஃப்னஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்கலாம். அதுக்காக ஜெனரலுக்கு சிரும பண்ணுங்கள், தமிழ்நாட்டு மட்டும்தான் எழுதணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கூடாது. இட்ஸ் பேட், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு இப்போ தமிழ் ரைட்டிங் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வேலை செய்யணாக்க என்னென்ன இருக்கணுமோ அதுக்கேற்றமாதிரி கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கான டஃப் லெவலில் இருந்து தானே இருக்குது, சரியா? அதனால் ப்ளீஸ் இந்த டைமில் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிங்க, பெஸ்ட்டு கொடுங்க, ஓகேவா? ஆ, ரொம்ப போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மனசுக்கு எடுத்துக்காதீங்க. பை ஃபேமிலிக்கு ஆல் தி பெஸ்ட்.